வணக்கம் சற்று முக்கிய தகவல் தமிழகத்தில் உள்ள பதினோரு வழித்தடங்களில் தனியார் ரயில்கள் இயக்கம் தென் முனையாக தாம்பரம் மாறுகிறது அதிமுக முன்னாள் அமைச்சர் மீதான பாலியல் புகார் சிசிடிவி வீடியோக்கள் வெளியான நடவடிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது நாளை முதல் ரூபாய் நான்காயிரம் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அரசு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறையாத கொரோனா ஊடகை ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரை நீடித்து அமைச்சர் முக்கிய தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இதன்படி பார்க்கும்போது கர்நாடக மாநிலத்தில் பதவி வைக்கும் கொரோனா தொற்றை தடுக்கும் வகையில் ஜூன் மாதம் பதினாலாம் தேதி வரை ஊடகம் நீடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு கண்காணிப்பு அதிகாரிகள் நியமனம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஓ பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காலையிலே அதிர்ச்சி தரும் செய்தி பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு தொண்ணூத்தாறு புள்ளி இருபத்தி மூணு காசாகவும் டீசல் ஒரு லிட்டருக்கு தொண்ணூறு புள்ளி முப்பத்தெட்டு காசாகவும் விற்கப்பட உள்ளது ஜன்னல் கம்பியில் தூக்குமாட்டி முட்டி நிலையில் மரணமாக கிடந்த பெண் போலீஸ் மரணத்தில் உறவினர்கள் சந்தேகமடைந்துள்ளனர் அடைந்துள்ளனர் நித்யானந்தா பகிரங்க பேச்சு நான் காலடி பட்டால்தான் கொர்னோ போகும் என நித்யானந்தா தெரிவித்துள்ளார் கொர்னோ நிவாரண நிதிக்கு ஒரு மாத சம்பளத்தை வழங்கிய போக்குவரத்து எஸ்ஐ உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் மூணாயிரத்தி ஐம்பது கோரிக்கைகளுக்கு தீர்வு நல திட்டங்களை முதலமைச்சர் வழங்கினார் பத்து மாவட்டங்களில் கனமழை மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது பத்து மாவட்டங்கள் என்னவென்றால் மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழக அரசின் நடவடிக்கைகள் திருப்திகரமாக இல்லை என்று மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலாளர் தகவல் தெரிவித்துள்ளார் மின் இணைப்பை ஒருவர் பெயரில் இருந்து மாற்ற தமிழக அரசு மின் வாரியம் அறிவித்துள்ளது தேவையின்றி வெளியே சுற்றுடன் பறிமுதல் செய்த வாகனங்கள் ஊரடங்கு முடியும் வரை தர வேண்டாம் என்று காவல்துறை வலியுறுத்தியுள்ளனர் இவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கொன்னோர் நிவாரணம் அடுத்தடுத்து அதிரடி காட்டும் ஸ்டாலின் பிச்சை எடுக்கும் மூதாட்டியிடம் ரூபாய் ரெண்டு லட்சமா ஷாக்கான அதிகாரிகள் பேடிஎம் ரூபாய் இரண்டாயிரம் ஆஃபர் மெசேஜ் உஷாராக இருக்க வலியுறுத்தல் பேடிஎம் மூலமாக ஆஃபர் என்று சொல்லி நம்பளை பணத்தை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் உஷாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது நன்றி